இன்னைக்கு காலேஜ் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னா யார் பாட்டை கேட்டு வளர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பாட்டை தான் சொல்லுவாங்க. லாஸ்ட் 10 இயர்ஸ் ஆர் ராக் ஸ்டார். குட் ஈவினிங் எவ்ரி ஒன். எல்லாருக்கும் பெரிய நன்றி. விக்ரம் வந்து ஒரு ரொம்ப ஸ்பெஷல் ஜேர்னி எங்கள் லைஃப்பில், ஒரு அன்ஃபர்கெட்டபிள் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். ஃபஸ்ட் அந்த அனௌன்ஸ்மெண்ட்லேருந்து, ஐ திங்க் அது நவம்பர் 7 சார் பர்த்டே கப்புள் ஆஃப் இயர்ஸ் அகோ ரிலீஸ் பண்ணோம். அன்னைக்கு ஸ்டார்ட் ஆன ஒரு ஒரு வைப் தான், ஒரு பாசிட்டிவிட்டி தான் இந்த ரிலீஸ் வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக ஜென்ரலி அதான் அந்த ஆடியோ லான்ச்சில் வந்து நான் ஒரு மாதிரி ஃபீல் ஆகி சொல்லிட்டேன் அப்படி. படம் நல்லா இருந்தாலே வந்து சும்மா எப்போவுமே கம்மியாக தான் அண்டர் ப்ளே பண்ணுவேன். பட் அன்றைக்கி சொன்னால் இந்த படம் பயங்கரமாக இருக்கும்னு, அது வந்து ஆடியன்ஸ்க்கு இப்போ தேங்க்ஸ், உண்மையாகவே அது பயங்கரமாக ஆக்குனதுக்கு பெரிய நன்றி. தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. கமல் சார், இட் வாஸ் அ ட்ரீம் கம் ட்ரூ டு ஒர்க் இன் இஸ் ஃபிலிம். இட் வாஸ் கூஸ் பம்ப்ஸ் வைல் வி வர் ஸ்கோரிங். எல்லா சீனுமே நாங்கள் ஸ்கோர் பண்ணும்போது அவ்வளோ என்ஜாய் பண்ணி பண்ணோம். அவரோட சின்ன சின்ன நியூஆன்சஸ் அப்படி என்ஜாய் பண்ணி, ஸ்டூடியோவில் பா இது எப்படி பண்ணியிருக்காரு பாருங்கள், இது எப்படி பண்ணியிருக்காரு பாருங்கன்னு பேசி பேசி அப்படி ஸ்கோர் பண்ணோம். ஸோ தேங்க்யூ சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அதான் கேரளாவில் ஒருத்தர் வந்து சும்மா உசுபேத்தது கேட்டார், கமல் சார் உங்களுக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தாருன்னு. நான் தான் சொன்னேன், விக்ரம் படமே எங்களுக்கு பெரிய கிஃப்ட், அதுக்கு மேலே கிஃப்ட் கிடையாது அப்படின்னு. தேங்க்யூ ஸோ மச் கமல் சார், வி லவ் யூ அண்ட் தேங்க்யூ ஃபார் திஸ் ஃபிலிம் சார். லோகேஷ் வந்து இஸ் மை பிரதர், இஸ் மை ஃபேமிலி அண்ட் ஒரு ஜீனியஸ்ன்னு சொல்லலாம். அது நாங்கள் மாஸ்டராக இருக்கட்டும், ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ் தான் இப்போ ட்ராவல் பண்ணிருக்கோம். அந்த ஃபஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோலேருந்து அவர் யோசிக்கிறது ஒரு ஒரு விஷயங்கள் அண்டு அவ்வளோ ஒரு கிளாரிட்டி இருக்கும் அவர்கிட்ட. அவருக்கு எங்கே என்ன மாதிரி மியூசிக் வேணும், எங்கே மியூசிக் வேணாம், எல்லாமே அவருக்கு பர்ஃபெக்டாக தெரியும். அண்ட் எங்களோட மியூசிக் டேஸ்ட்டும் ரொம்ப சிமிலர். ஸோ அதனால தான் ஐ திங்க் போத் இப்போ விக்ரமுக்கும் வந்து தேங்க்ஸ் ஃபார் த ரெஸ்பான்ஸ் டு த மியூசிக், த சாங்ஸ் அண்ட் த பேக்ரவுண்ட் ஸ்கோர். பேக்ரவுண்ட் ஸ்கோர் நிறையா பேர் வந்து ரிலீஸ் பண்ண கேட்குறாங்க, அது ரெடி ஆகிடுச்சு, கண்டிப்பாக ஒரு ஃபியூ டேஸில் ரிலீஸ் பண்ணிவிடுவோம். தேங்க்யூ அன்பு சார், தேங்க்யூ உதய் சார், தேங்க்யூ செண்பகமூர்த்தி சார், இந்த படத்தை வந்து வேறு லெவலில் கொண்டு போனதுக்கு, டு ஆல் த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தேங்க்யூ RKFI, மகேந்திரன் சார், டிஸ்னி ப்ரோ. என்றைக்குமே ப்ரெஷர் போட்டதே கிடையாது, இது வேணும் அது வேணும் டெலிவரி கொடுங்க அப்படின்னு. அது அவ்வளோ க்ளீனாக அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்து, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு க்ரியேட்டிவ் மைண்ட் ஸ்பேஸில் இருக்கிறவங்கள அவ்வளோ ஃப்ரீயாக விட்டு அவ்வளோ சூப்பராக வந்து இந்த ப்ராடக்டை வேறு லெவலில் கொண்டு போனாங்க. ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ டு த ஆடியன்ஸ் அண்ட் இந்த பிளாக் பஸ்டர் சக்ஸஸ்க்கு பெரிய பெரிய நன்றி. வீல் கீப் ஒர்க்கிங் ஹார்டர், வீல் கீப் அ ஹெட் ஆன் த கிரவுண்ட் அண்ட் கீப் ஒர்க்கிங் ஹார்டர் டு டெலிவர் பெட்டர். தேங்க்யூ.